Okay, Felix, thank you, thank you. Hey, how long did you get? Thank you. 100 bucks, huh? Okay, thank you. Thanks, Lagvalia. Okay, okay. Take it. Thank you. See you next time, okay. Huh? Ah, Silaka? Thank you. Take it. Anjiroj, to Italica. Every guy. Thank you. Thank you. Please come next time, huh? No, no, no. No, but take this. Thank you. Anna, இதுக்கு மேல மாமல்லரத்தை பத்தி வேறடா சொல்றது எவ்வளவுதான் கத்துறாலும் கதறினாலும் 100-200க்கு மேல தேர மாட்டேங்குது நம்ம ஆளுங்கதே இந்த வெள்ளக்காரங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போதே இவங்களுக்கு எல்லாம் 100-200க்கு மேல கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது கைடுக்கு எல்லாம் காசு கொடுக்கலனா அப்புறம் அப்புறம் இந்தியா வல்லரசுடா ஆகும் இது என்னது செயின் அத எப்படி அந்த இத்தாலி பொண்ணு கொடுத்த கிஃப்ட் நான் பார்க்கலையே அந்த பொண்ணு தான் பார்க்கல சும்மாவே உனக்கு அபேஸ் பாளையன பேர் வச்சிருக்காங்க சத்யராசே இந்த வெள்ளக்காரங்க இந்தியாவுக்கு 400 வருஷமா வந்துட்டு இருக்கானுங்க கோயிலூர் வைரம் உட்பட ஏகப்பட்டதை கொள்ளையடிச்சு போயிருக்கானுங்க நம்ம அரசாங்கத்தினாலே அதை வாங்க முடியல அதான் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் பண்றான் பெரிய ஆளுப்பா நல்லா வரிசைப்பாரா சாரு ஓரசி ஒரு கிராம் எடுத்துரு சொக்க தங்கம்டா எங்க அடிச்சே தங்கத்த ஒரிசி பரா சாரு இந்த பாலைய ஒரசாத இது கிஃப்ட் கிஃப்டா அந்த இத்தாலி பொண்ணு இல்ல அதுக்கு ஊர் சுத்தி காமிச்சேன் கிஃப்ட் என்ன தாலி இத்தாலிக்கா அன்னை சோனியா காந்தி இல்ல அவங்க ஊரு அது மட்டுமா கையில இத்தனை திறமை வச்சிருக்க இங்கிட்ட எதுக்குடா தெரியுற இத்தாலிக்கே வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு நான் தான் குருசாமி ஆசாரி விட்டு தனியா வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏண்டா சொல்லி இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிருக்கலாமடா உனக்கு தான் இறங்கி ஆபரேஷன் பண்ணி உட்கார வச்சிருக்கல ஏரோப்ளேன்ல ஏறனா தையல் பிரிஞ்சிடாது அதை ஏண்டா இவருக்கும் போது சொல்ற 1500 ரூபாய் இருக்கு பத்தாது எதுக்கு இந்த வீணா பணம் சேர்ந்து ஊர் சுத்தி உருப்பிடாம போறதுக்கா சேட்டு கடைக்கு போயிருந்தேன் இதோட ரேட்டே வேற நான் அந்த நம்ம சாரி நாளைக்கு வேணுமேன்னு சொன்னேன் நல்லா பேசு சும்மா இறாண்டா ஒரு 500 ரூபாய் கொடு நீ கொடுக்குற 500 ரூபாய் வச்சு கோல்டன் மிச்சம் வாங்க போறேன் ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கடா இத வச்சு தண்டல் கட்டிடலாம்னு பாக்குறேன் கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் இவ்வளவு பணத்தை வச்சு என்னடா தாங்க முடியலையா அட நீ வேறப்பா படைப்பா படம் போட்ட போது நீ லீவ் போட்ட அவன் கையில பாம்பு புடிச்சுட்டா தெரியுமா நாளைக்கு அடிமை பேர் போட போட போறோம் சிங்கத்தை புடிச்சு நடு தட்டல கட்ட போறோம் பேஜார்ப்பா என்னப்பா வேணும் உனக்கு ரெண்டு ஆப்பா இல்ல முருள போடு டேய் மீட்டர் கட் பண்றா நான் முருகேசே இக்கறது பூரா சூடு பண்ணி போடு என்ன பாத்து எல்லாம் உங்களுங்க தானா பின்ன பசின் யார் வந்தாலும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவான் அந்த பாலையா பத்தலான்னு வச்சுக்க உலக வங்கியிலே கடை வாங்குறான் என்னத்த நீ கொண்டு வந்த என்னத்த நீ கொண்டு போற எல்லாத்தையும் சூடு பண்ணி வை படப்பலாம் சீக்கிரம் வந்து பாத்தே புது இன்ஸ்பெக்டர் 5 நிமிஷம் 5 நிமிஷம் சீக்கிரம் எவடா ரெண்டு முட்டை தோசை எனக்கும் ரெண்டு எனக்கு குண்டா நீ உனக்கு என்ன வேணும் கேட்டு வாங்கி ஜுக்கா ஒருவல் என்ன இப்படி ஊத்துற அப்படியே அடிச்சா கடுக்கட்டு இருக்கும் அடி
கவரிங் நகையில சூப்பரா அந்த பாலைய நீ வேற கழுத்துல ஒரே அரிப்புல என்ன போதையா இருந்தாலும் பிளாஸ்டிக் பொருட்களை கீழே போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட்லயே சொல்லிருக்காங்க. எங்க போடுறது? வா நான் காட்டுறேன். யாராவது அன்னதானம் பண்ண நாளைக்கு ஜெயிக்க தெரியும்பாங்க. முதல்ல நீ கொஞ்சமா தின்னு. என்ன சாப்பிடுற? ரெண்டு இட்லி நாலு நாலு ஆஃபைல் போட்டி. எவனுக்கு எவனா போட்டி? நான் யாருக்கும் போட்டி இல்ல, எவனும் எனக்கும் போட்டி. சாப்பிட்டா இப்படித்தான் போட்டினா குடல். மறுபடியும் சொல்றேன், போட்டி விடாததால குடல ஊறி விடுவேன். வேட்டிக்கு போட்டி பேசாம சாப்பிடு. மறுபடியும் மறுபடியும் போட்டிங்களா? ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய் சத்யராசே, பாலையா இந்த பிளாஸ்டிக் மாதிரி அழியவும் மாட்டா, அழிக்கவும் முடியாது. கைய கழுவி வாய தொடச்ச 150 ரூபான்டா. சட்டி பொல்லன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதாடா. கை கழுவ தண்ணி கொடு முருகேஷ். எவ்வளவு சொன்ன? 375 ரூபா. மிச்ச காசு 25 ரூபா. ஒழுங்கா ஒரு ஜட்டி வாங்க துப்புல. என்னடா பண்ற? தலை எரிக்குது, சொரியற. அதுக்கே கண்ணாடி பாக்குற? சொரியும் போது மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. மூஞ்சி அடாது, இஞ்சி மொரப்பா முட்டாய் மாதிரி. ஏப்பா, நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா இல்லையா? அடிமை மாதிரியே நடத்துற பாலையா? சர்வாதிகாரி ஆயிட்டா பாலையா? இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. தண்டல்காரன் வந்துருவான், பணத்தை எடு. அவனை நாளை வர சொல்லி கட்டளை இடுகிறேன். அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன். 2000 ரூபாய் என்னடா பண்ண? கைமுறுக்கு வாங்கி தின்ட்டான். என்ன தூக்கி வளர்த்த ஆசாரினி, மறுபடியும் என்ன பார்த்தா உனக்கு கே மாதிரி தெரியுதாடா? உங்களை மாதிரி உதாரி பேர பார்த்ததே இல்லடா. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கடா. சாப்பிட்டு போட்டுங்க. நீ என்ன சப்போர்ட் அவங்களுக்கு? டேய், சூடு சொரணை இருந்தா தண்டல்காரனுக்கு பணத்தோட வீட்டுக்குள்ள வாங்க, இல்ல வீட்டுக்கே வராதிங்க. இதுக்கு மேலே நான் வீட்டுக்குள்ள இருந்தேன்னா ஆசாரி என்ன தப்பா வளர்த்துட்டாருன்னு உனக்கு தான் கெட்ட பேர். அதனால வீட்டு விட்டு போறேன். போட்டோம் நான்சி 305 இருக்குல்ல, அத பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போனாங்க.
கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன பண்றது பாலையா, சீசன் முடிஞ்சிருச்சு. பயப்படாத, சீசன் முடிஞ்சாலும் நம்மளை கை விட மாட்டான் நம்ம அமெரிக்கா. அங்க பாரு. Hey, Nicholas, how are you? I'm not fine, Balya. Huh? Why, Nicholas? What happened? I'm hungry, man. Hungry. I'm lost everything. Endra, vada pola. Hey, ira. Ava enna solran theriyuda? Pasikidun ulagathil endha molila sonnal enak theriyum. Va pola. Ira. Nicholas, what you want? I need 10 bucks. Wow. 10 rupees ra. Yengitta idu kaasu? புதுசா வாங்கின சட்டியில் நீ சொருனா அதை பார்த்தேன். எடா உள்ளாரதான் வச்சேன். எப்படா பார்த்த? சத்யராசு, ஒரு அமெரிக்காக்கார பசிக்குதுன்னு சொன்னான், சோத்துக்கு 10 ரூபா கொடுத்தான் பாலையா ஃப்ரெண்டு. சரித்திரத்தில் எழுத்துடா. நல்லா கேட்டுக்க, ஒரு இந்திய ஒரு வருஷம் அமெரிக்கா வந்தா வச்சுக்க, ஹி பிகம் வெரி ரிச். அதே ஒரு அமெரிக்கா ஒரு வருஷம் இந்தியா வந்தா வச்சுக்க, ஹி பிகம் வெரி புவர். ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் அந்த மாதிரி. 10 ரூபா வச்சுக்க. வீடு அரண்மனை மாதிரி இருக்கு, பணக்காரங்க தாண்டா. மொத்தமாக வீடு கொடுத்துடுறோம், கை நிறைய காசு கொடுறேன். ஏய் நல்லா Hmm.
இந்த மாதிரி கேவலமான பிக் பாக்கெட் காரங்களோ என்னால வர முடியாதுக்கா. காசு வச்சிருக்கியாக்கா? நம்ம கௌரவமா கால் டாக்ஸில போலாம். நீ அட்டங்கவே மாட்டியாடா. கேரா கேரா கேரா.